மன்னிக்கணும் சார், நீங்கெல்லாம் பில்லா நினைச்சிருக்கீங்களே, அந்த அப்பாவி ராஜா தான் பேசுறேன். நீ ராஜாவோ பில்லாவோ யாரா இருந்தாலும் சரி, உடனே போலீஸ்ல சரணடைஞ்சிரு, அதான் உனக்கு நல்லது. எவன் மாட்டேன்னு சொன்னா சார், ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் குற்றவாளி இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவேன். இது வரைக்கும் உனக்கு கொடுத்த டைம் போதாதா, இன்னுமா வேணும்? ஒரே ஒரு தடவை சார், இப்ப நான் உங்களை சந்திச்சுட்டா போதும். என்னையா? ஆமா சார். சார், இந்த உலகத்துல கடவுளுக்கு அப்புறம் மேல் கருணை காட்டுறது இங்க வர்த்ததா சார். சார், நாளை காலையில 11 மணிக்கு நீங்க எனக்காக பல்லாவல் மலைக்கிட்ட வாங்க சார், நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன். ஆமா சார். சார், சரி சார், நான் கரெக்டா வந்துடுவேன் சார். சரி சார், தேங்க்யூ சார். ஆ, இங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு. நான் என்ன சார் பண்ணுவேன், எங்க போனாலும் இந்த போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிறாங்க, பின்னாலேயே விரட்டுறாங்க. சரி சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க விரும்புறேன்? இந்த போலீஸ்காரங்க என்ன சும்மா விட்டாங்கன்னா, நான் பில்லா இல்லைங்கிறத நிரூபிச்சிடுவேன், அதுக்கு வேண்டிய ஆதாரத்தையும் காட்டுவேன். சார், இங்க போலீஸ் ஒரு முக்கியமான புள்ளி, நீங்களா சொல்லி இந்த போலீஸ்காரங்க விட்டு நிறுத்தி வைக்கலாமே சார். நான் யாருங்கிறத நீ நிரூபிக்க வேண்டாம். நீ பில்லா இல்ல, தெருப்பாடகன் ராஜான்றது எனக்கு நல்லா தெரியும். நான் ராஜப்பான்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். காரணம், எனக்கு பில்லாவோட ரொம்ப பழக்கம் உண்டு. தெரிஞ்சிருந்து ஏன் சார், எளிய பூனை கிட்ட விட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி என்ன புரிசை மாட்டி வச்சு வேடிக்கை பாக்குறீங்க? நீங்க பெரிய மனுஷன், நான் பில்லா இல்லன்னு பொட்டு சொல்ல கூடாதா? சொல்ல மாட்டேன். அதுக்கும் காரணம் இருக்கு. என் உசிர வாங்குறதுக்கு என்ன காரணம்னு? போலீசரும் தப்பிச்சா இந்த பொறுமை பசங்க சுத்தி நிக்கிறாங்க சார். சார், நம்ம ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டோம். என்னைய சேர்த்துக்கிறேன், மாட்டிக்கிட்டது நீ தான். என்னது, நான் மட்டும் தானே? அப்ப நீங்க, நீ எப்படி பில்லா இல்லையோ அதே மாதிரி நான் இன்டர்போல் ஆபீசர் கோகுல்நாத் இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ். இங்க இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஆட்கள் தான். கம் ஆன் பாய்ஸ். ஐயோ ஐயோ, அப்பா டேய், ஏண்டா இப்படி அடிக்கிறீங்க? படாத இடத்துல போட்டா என்னடா கதி? ஐயோ பொட்டு ராசப்பா, முதல்ல என் பீடாவை போடு. உன் வாய் சவக்குன இந்த பீடாவில அவங்க உடம்பு சவக்குன ரத்தத்துல குடி. என்னடா கொஞ்சம் வெத்தலை பாக்க போற உடையண்டா? என்ன இப்போ ரெண்டு போடணுமா? ஆரம்பிச்சுவோமா? வெத்தலை எப்போட்டேண்டா? இருந்தடா சக்தி கொஞ்சம் ஏறாயில், புத்தி கொஞ்சம் தேர்ந்தீங்க. நல்ல பாட்டு போட்டு வீடு கட்டவங்க கிட்டியா கைவசை காட்டுறீங்க? வாங்கடா. சதனமா பூசுறாங்க, அடித்தறி அடியா. Yeah.
அடே எங்க அப்பா கொஞ்சம் ஒரு ஆ ஒன்னு ரெண்டு மூணு விளையாட்டா தட்டிட்டு ஓடிட்டா இல்லையா? நான் பாத்துக்கிறேன். அவன் உங்களை கண்டுபிடிச்சிட்டானே சார், நான் யாருன்னு போலீஸ்ல காட்டி கொடுத்துருவான்னு பயப்படுறியா? அவனை பில்லான்னு போலீஸ் நம்பர் வரைக்கும் அவன் வார்த்தைக்கு அங்க மதிப்பு இருக்காது. அது சரி, உண்மையான கோகுல் நாத் இருக்கானே, அவன் ஒருவேளை உங்களை காட்டி கொடுத்துட்டானா? அங்கதான் நான் இன்னும் கிரேட். போலீஸ் கோட்டைக்குள்ளேயே புகுந்து விளையாடுறேன்னா, சுருக்கமா சொன்ன நான் ஒரு மாஸ்டர் ஆஃப் பிளான்ஸ். டோன்ட் வரி. அகில உலக போலீஸ் அதிகாரி அடைச்சு வச்சு இப்படி அக்கிரமம் பண்ணா ஒண்ணு சொல்றேன், இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை விட பயங்கரத்தான் நான் சந்திச்சிருக்கிறேன் மிஸ்டர் கோகுல் நாத். ஆண்டவனே என் கண்ணு முன்னால வந்தாலும் அவனையும் உள்ள அடைச்சு வச்சுட்டு நான் ஆண்டவன் ஆயிடுவேன். எனவே நீங்க உள்ள இருந்தாலும் வெளியில உங்க எல்லா வேலைகளையும் நான் ரொம்ப ஒழுங்கா செய்யறேன். இந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ் எல்லா விஷயத்திலும் எக்ஸ்பர்ட். ஓகே, நீங்க உங்க ஹெல்த்த பாத்துங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். பார்த்துமா, பாய். சாரி தடியா, நீ ஜாலியா இருக்க நேரத்தை நான் கெடுத்துட்டேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் தேவை. ஒரு 5 நிமிஷம் மாலிஷ் பண்றேன், அதுக்கப்புறம் சில கேள்விங்க கேட்கறேன், ஒழுங்கா பதில் சொல்லிடு. பேசுவோம். வந்தாரு அடிச்சு ரொம்ப சாமர்த்தியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏமாத்திட்டேன். இனிமே உன் நாடகம் நடக்காது ஜெகதீஷ். என் நாடகம் என்னைக்கு நடக்கும் மிஸ்டர் அலெக்சாண்டர்? அதுக்கு முடிவே கிடையாது. அநியாயமா வந்த சின்சியர் ஆபீசரை சுட்டுட்டாங்க. வாட் எ ஜென்டில்மேன் ஹி வாஸ். சார், நடந்ததை எல்லாம் நீ அப்படியே வந்து போலீஸ் கிட்ட சொல்லணும். வாக்குமூலத்திலே ஜெகதீஷ் பத்தி ஒரு விஷயம் கூட விடக்கூடாது. என்ன ஜகோ, 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 ஜ